மிஸ்டர் சத்யராஜ், தமிழ் திரையினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒருத்தர் நீங்க. உங்க மாதிரி சினிமாவும் சக்தி வாய்ந்த சரியா ஒரு போர்வாய் வெட்டுறதுல எனக்கு திருப்தி இல்லை. சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சுவை சப்பு குட்டும்படியா சுகமா சொல்ல நான் நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு நல்ல கருத்துள்ள கதையில நடிக்கும் போதுதான் நடிகருக்கு கூட ஆத்ம திருப்தி ஏற்படுது. இது எந்த மாதிரி கதை சார்? தெய்வங்களாம் லட்சுமி சரஸ்வதி சக்தி என்று தெய்வங்களாக பெண்களை கொண்டாடும் நாட்டிலேதான் எங்கும் பெண் வேட்டை நடக்கிறது. தாய்குலத்தை காக்க ஆளவந்தார் அமைத்த சட்டம் நீதிமன்றம் இவைகளின் கண்ணெதிரேதான் துச்சாதனர்களின் துறைத்தனம் நடக்கிறது. இந்த துன்மார்க்கர்களின் காட்டு தர்பாரை தடுத்து நிறுத்தியிட தேவைப்படுபவனே ஆள பிறந்தவன். தாய்குலத்தை தீக்குளிக்க வைக்கும் வரதட்சணை அடைத்த கதவையும் தாழ்பாலையும் அர்த்தமற்றதாக்கும் முகமூடி கொள்ளை, முகமூடாத கலப்பட கொள்ளை, ஜனநாயகத்தை முடமாக்கும் பணநாயகம், இந்த பெய்களையெல்லாம் விரட்டி அடிக்கும் ஒரு புரட்சி பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒரே அறிவிப்பில் வேலையில்லாத அனைவருக்கும் வேலை, வீடில்லாத அனைவருக்கும் வீடு சாதித்து காட்டுகிறான் ஆள பிறந்தவன். மகாராஜாக்கள் ரொம்ப நல்லவங்க. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் உடனே சீர்த்து வச்சாங்க. பாரபட்சம் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்கினார். டீச்சர், யார் அந்த மகாராஜா? உதாரணமா மனுநீதி சோழன், மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா இருந்தார். நெட்டி
நெடிய கடல் சூழ்கின்ற உலகத்தில் ஜெயவிந்தை வாழ்வுற்ற சுகவிந்து தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமொடு வங்கம் கலிங்கம் கந்த மகதம் குறுகு விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் சிங்கணம் சிந்து செவ்வீரம் கொங்கணம் குந்தளம் குடகு காஷ்மீரம் சிங்கார மலையாள நேபாள மாணவம் வங்காள காந்தார பாஞ்சால சாழுவம் செப்பரிய ஆந்திரம் திராவிட மராடம் பற்பரம் கூர்ஜரம் விதர்ப்பம் விராடம் தீதில்லா கர்நாடக காம்போஜ முதலாக ஓதுவைம்ப தார்வேச துள்ளமக ராஜர் தினமும் வந்தது சமூகம் கண்டடி பணியும் பங்கஜ நிகழும் சம்பத தியாக யோக நாகரீக ஏக போக மா விவேக ராஜ ராஜ மனுநீதி சோழன் வாழ அமைச்சரே அரசே நாடு எப்படி இருக்கிறது மாதம் மாறி மழை பொழிகிறது மகாராஜா அது அரண்மனையிலும் பொழிகிறது அதை யாமும் குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஐயா மனுநீதி சோழன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறையுமில்லை மகாராஜா ஆராய்ச்சி படி அடித்துக் கொண்டே இருக்கிறது ஏதாவது குறை இருக்க வேண்டுமே மன்னா அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பது நமது குடிமக்களில் எவரும் இல்லை ஒரு பசு அடிக்கிறது நமது இளவரசர் ஓட்டி சென்ற தேர்காலில் அந்த பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டதாம் இறந்து விட்டதாம் பசுவும் ஒரு உயிர்தான் கஞ்சடந்த பசுவின் வழக்கிற்கு சரியானதோர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ன செய்யலாம் கன்றை இழந்த பசு பசுவை இழந்த கன்றை அதற்கு கொடுத்து விட்டால் வாயில்லா ஜீவன் என்பதால் வழக்கை சுலபமாக முடித்து விட்டீர் பாதியை பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடாது அமைச்சரே வழக்கை பார்த்துத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் பாசம் எல்லோருக்கும் பொறு கன்றை இழந்த அந்த பசு துடிப்பதைப் போல அந்த கன்றை கொன்றானே அவளை பெற்றவர்களும் அவளை இழந்து துடிக்க வேண்டும் அதனால் 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 இளவரசனை அதே தேர்காலில் ஏற்றி கொல்ல வேண்டும் மகாராஜா இளவரசர் நமது ஒரே மகன் உங்களது ஒரே வாரிசு அவனை கொல்வதா மனுநீதி சோழன் அவையிலே மன்னன் மகனும் பசுவின் கன்றும் ஒன்றுதான் தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் அவசியம் அரசே மட்டும் இல்ல தங்கள் மகாராணிகளுக்கு நல்லவங்களாவே நடந்துட்டாங்க நீதிமான்களா மட்டும் இல்ல பெரிய வள்ளல்களாவும் இருந்தாங்க யாராவது இல்லன்னு போய் கேட்டா இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துருவாங்க உதாரணமா கர்ண மகாராஜாவை சொல்லலாம் வாழ்க கர்ண மகாராஜா வளர்க நின் குடை அந்தனன் தர்மம் கேட்டு வந்திருக்கிறேன் பால் தரும் பசுக்களா இல்லை பூத்தரும் தோட்டங்களா என்ன வேண்டும் எனக்கு தங்களது கவசமும் குண்டலமும் வேண்டும் கவச குண்டலமா அப்படியானால் நீர் அந்தனர் இல்லை இந்திரன் அந்தனர் வேடத்தில் வந்திருக்கும் இந்திரன் கர்ணா எப்படி என் வேஷத்தை கண்டுகொண்டாய் அந்தனாக இருந்திருந்தால் பூஜைக்கு வேண்டியதை தான் கேட்பான் நீர் போருக்கு வேண்டியதை அல்லவா கேட்கிறேன் இப்போது என்னோடு போரிட்டுக் கொண்டிருப்பவன் அர்ஜுனன் அவன் சுத்த வீரன் யாசிக்க மாட்டான் அவனுக்காக யாசிப்பதென்றால் அவனது தந்தையான இந்திரனாகத்தான் இருக்க வேண்டும் என் யூகம் சரிதானே என்னை மன்னித்துவிடு கர்ணா நெல்லுங்கள் இந்திரரே கர்ணனிடம் யாரும் இல்லை என்று வரலாம் ஆனால் இல்லை என்று போகக்கூடாது கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும் ஆனால் உயிரை கட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்த வைகிறேன் நான் தருகிறேன்
எம்மை அழைத்ததின் நோக்கம்? மகாராஜா வேஷம் கார்வே போகல போல இருக்கு, நமக்கு நல்லதுதான். மகாராஜா மகாராஜா, வழக்கம் போல வசூல் ஆகல, கொடுக்க வேண்டிய சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறேன். எவ்வளவு? 10 ரூபாய்தான். என்னங்கது அநியாயம்? குறைச்ச சம்பளக்காரனுக்கு அதிகமா குறைக்கிறீங்க, அதிக சம்பளக்காரனுக்கு கொஞ்சமா குறைக்கிறீங்க. குடுக்கறதே 10 ரூபாய்தான்டா. மகாராஜா மகாராஜா, இத பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கண. மந்திரி மன்னா, இந்த பொற்காசுகளை வாங்கி எமது கஜானாவில் போடும். உத்தரவு மன்னா. அண்ணே அண்ணே அண்ணே. யார் அது? என்ன தெரியலையா? நம்ம கம்பெனி கள்ள பாட்டு கந்தசாமி கும்பிடுறேன். குறை என்ன கூறும்? சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு குள்ளுபாய் கம்பெனிக்கு போனேன், அங்க கட்டிக்கிற துணிக்கே கஷ்டம் வந்துருச்சுன்னு, அதனாலதான் ராஜபாட்டை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் கம்பெனிய விட்டு போனாலே கட்டிக்கிற கோமணத்துக்கே பஞ்சம் வந்துருண்டா. மங்களம் உண்டாகட்டும். கர்ணன் கர்ண மகராஜனே தான். ஏண்டா சினிமா புகழ் என்னடா இது? கர்ண வேஷம் போட்டாரு இல்ல, கார்வை இன்னும் குறையல. தானம் பண்ணிட்டேன், அதுக்கு ஏன் அங்க வச்சிருந்தா கிடைச்சதா? என்னங்க முதல குளம் முச்சாமி பாவதரே? என்னடா சினிமா புகழ், இந்த முட்டையும் பகடாவையும் எங்க இலையில வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏன் இலைய பாத்தியா? அதெல்லாம் கம்பெனி சப்ளை இல்லடா, அவங்க அவங்க கை காசு போட்டு வாங்கினது. கம்பெனி சாப்பாடு வெறும் வெண்டைக்காய் சாம்பார் தான். என்னங்க ராஜபாத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா? அவருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான்டா. இந்த சொத்த வெண்டைக்காய் சாம்பாரியா இப்படி சப்பு குட்டி சாப்பிடுறாரு? அடே சினிமா புகழ் சின்னச்சாமி முதலாளி, நீ மந்திரி வேஷத்தை கலைச்சதும் மறுபடியும் வெறும் சின்னச்சாமியா மாறிடுற. இந்த மாதிரி சில்லற தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கற அவர் அப்படி இல்ல, வேஷத்தை கலைச்சாலும் தன்னை ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ போஜனா. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. இந்த பழைய மெத்தையிலையும் பிஞ்ச தலானிலையும் அம்சத்துளிகா மஞ்சத்தோட சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியுதே, அது எப்படி என்ன முடியுது? நான் ராஜா மகாராஜா. வேஷம் போட்டாதானே? வேஷம் போடாத போதும் அப்படி நடந்துக்கிட்டீங்களே, அது எப்படி என்ன? டேய் சின்ன, போலீஸ்கார் இருக்கானே அவன் உடுப்பு போடாதப்போ போலீஸ்கார மாதிரி ஏதோ நடந்துக்குவான். அதே மாதிரி நான் ராஜா வேஷம் போடுறவன், வேஷம் போடாதப்போ ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன். என் வேஷம் என்ன பாதிச்சிருக்கு? அது சரிங்க, நீங்க ராஜா வேஷம் போடும் போதெல்லாம் நானும் தான் மந்திரி வேஷம் போடுறேன். எனக்கு அந்த மதியுகம் இல்லையே. வராது, நான் ராஜா வேஷம் போடுறப்போ அந்த வேஷத்தோடையே கலந்துடுறேன், அதனால ராஜாவே மாறிடுறேன். நீ கூலிக்கு மாறிடு. எங்க போறீங்க? மகாராஜா அந்தப்புறம் போகிறார். நல்ல வேளை, ராஜபாத் போட்டீங்க பொழைச்சீங்க, கள்ளபாத் போட்டிருந்தீங்க எங்கேயாவது கொள்ளடிச்சிட்டு இந்நேரம் உள்ள இருந்திருப்பீங்க. அம்சத்துளிகா மஞ்சம் அப்சரஸ் ஒண்ணு வல்லியே, காத்து கூட வல்லியே. எலே வீசேண்டா. உன்பிழியும் என் வாழும் சந்தித்தார் சந்தித்தார் உன்பிழியும் என் வாழும் சந்தித்தார் உனைவெல்லும் மனம் புல்லும் இந்த உனைவெல்லும் மனம் புல்லும் இந்த உன்பிழியும் என் வாழும் சந்தித்தார்
ஏன் கங்கா என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்குதுங்க, ஆனா மகாராஜா மாதிரி போஸ் கொடுக்கிறது தான் பிடிக்கல. நானா கொடுக்குறேன், தானா வருது. நீங்க ராஜாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ராமதுரியா நினைங்க. சரி நினைக்கிறேன். என்ன கங்காவா பாருங்க. கங்கா ராமதுரை, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? கொட்டகை நிறைஞ்ச மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆசை. உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட அது குறைச்சலாதான் இருக்கும் மகாராணி. போங்க. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, மனுநீதி சோழ மாமன்னர் வருகிறார். பராக் பராக். ஓ, டீச்சர் சொன்ன மகாராஜா இவர்தானா? ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறார், அவனை வரச்சொல். அடே 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 குடிமகனே, உன் சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. என்ன டேய் டேய் டேய், சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா டேய். முதல்ல பழைய சம்பள பாக்கிய கொடுங்க, அப்பதான் சீனுக்கு போவேன். சரியான வசூல் மன்னன்டா நீ. வணக்கம் மகாராஜா. ஓ, குடிமகனோ? குடிமகனே, உன் குறை என்ன கூறு. எங்க பள்ளிக்கூடத்துல சொன்னேன் மகாராஜா, நீங்க தானா? பள்ளியில் என்ன சொன்னார்கள்? மனுநீதி சோழன், மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா, குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பார்னு சொன்னாங்க. ஆம், அந்த மனுநீதி சோழன் நாம் தான். நாவேரா, உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறேன். எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா. கொடுமை! குழந்தையே, உன் பெற்றோருக்கு தீங்கிழைத்தவர்களை நான் கடுமையாக தண்டிக்க போகிறேன். உன் தாய்க்கு மட்டுமல்ல, இனி எந்த பெண்ணுக்கு வேறு எவரேனும் தீங்கிழைத்தால் அவர்கள் என் தண்டனைக்கு தப்ப முடியாது. எங்க போறீங்க? மகாராஜா நகர் வலம் போகிறார். மகாராஜா வேஷம் மனுஷனை என்னமா பாதிச்சு?
ஏயா இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கான், நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா நடத்துறீங்க? இல்ல பொறிகடல் இன்னைக்கு போலீஸ் வேண்டி விட்டு பிள்ளை விட்டுருக்கான், நாளைக்கே போலீஸ்கார விட்டு பிள்ளை வெட்ட மாட்டேன்னு என்னையா நிச்சயம்? அதான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் ஒன்னா கூடி வந்திருக்கான், உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா உங்க டிஎஸ்பி? போய் கிழிகிழின்னு கிழிக்கிறான் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல பொறிக்கடலை விக்கிற இடம் நினைச்சீங்களா? ஆளுக்காள் கத்துறீங்க, என்ன விஷயம்? எங்க மூணு பேரோட புள்ளைங்க, அவரோட தம்பி, மொத்தம் நாலு பேரு. ஒருத்தன் கோழியா இருக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிருக்கான். அறுத்து போட்டுட்டு சும்மா போகல, அட்ரஸையும் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். மகாராஜான்னு ரத்த தலை கொடி பறக்குது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதானே கேக்குறேன். உங்க பிள்ளைகளை கொண்டுட்டாடா? அப்படிதா? அவன் நிச்சயமா மகாராஜாவாத்தான் இருக்க முடியும். வாழ்க மகாராஜா. வாழ்த்துறத பார்த்தா நீயே வாழ் எடுத்து குடுத்திருப்ப போல இருக்க. விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா? ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்லாம் மாட்டீங்க, பல்லக்கில உட்கார வச்சு ஊரகம் வருவீங்க போல இருக்கு. அதான் நான் கேக்குறேன். புருஷனை கொன்னு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கின உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோர்ட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல. பாபு, இந்த நாலு பேரையும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இவங்க நாலு பேர் தான் எங்க அம்மாவை கொண்டவங்க, எங்க அப்பாவை கொண்டவங்க. ஆமா, இவங்கதான், இவங்கதான், இவங்கதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சின்ன பையன் நம்ம கேஸ சின்ன பின்னப்படுத்திருவோம் போல இருக்குதே. நம்ம வக்கீலே கவுந்துட்டாரு. கவுந்துட்டாரா? எப்படி நிமித்துறேன்னு கொஞ்சம் கவனி. எதை நிமித்த போறீங்க? நிமித்துறேன்னு எந்திரிச்சு போறாரு. யுவர் ஆனர், குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன். Proceed. பாபு, இப்ப அஞ்சாவதா வந்து ஒருத்தர் நிக்கிறாரே, அவரை சரியா பாரு. பாபு, உங்க அப்பாவை கொன்னது, உங்க அம்மாவை கெடுத்தது அந்த நாலு பேர் மட்டும்தானா? அஞ்சாவதா புதுசா வந்து நிக்கிறாரே, அவரும் தானா? யுவர் ஆனர், இந்த வழக்குல போலீஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டவங்க இந்த நாலு பேர் தான். ஆனா ஐ விட்னஸ்னு போலீஸ் தரப்புல விடப்பட்ட இந்த பையன் அஞ்சாவதா ஒரு ஆளை காட்டினாலும் அவரும் தாங்கிறான். யுவர் ஆனர், ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் நிரபராதி. இதை மனதில் கொண்டு தங்கள் மேலான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லேர்னட் கவுன்சில் ஃபார் டிஃபென்ஸ் அவர்களின் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நீதி வென்றது, நேர்மை வென்றது, தர்மம் வென்றது. அதானே கேக்குறேன். பாபு, அழக்கூடாது. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன? உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான், இல்லாத மீசைய பெருசா முறுக்கினிய. எப்படி பாவம், குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும், காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது. அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிமிர்த்தி நிறுத்தி இருக்காரு அந்த மகாராஜா. அதனால மறுபடியும் சொல்ற, வாழ்க மகாராஜா.
நோ நோ நோ. ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம், ஒரு அதிகாரி அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது. மன்னிக்கணும் சார், போலீஸால தடுக்க முடியாத, சட்டத்தால தவிர்க்க முடியாத, கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்கார்னா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்லை. குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம கடமை. லக்ஷிதா, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்றேன். இப்பதான் சார் நீங்க எஸ்பி, அடுத்து டிஐஜி, அதுக்கு அடுத்து ஐஜி, நான் வாங்கி தரேன். தலைவரே, எஸ்பியா இருக்கும் போதே இந்த முறை முறைக்கிறாரு, இவரை டிஐஜி ஐஜின்னு நாம தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? அதான் கேக்குறேன். பெரியவங்க பேசுறாங்க, நானே கம்முன்னு கிடக்குறேன், நீ என்ன கேக்குற? அதான் கேக்குறேன். என்னடா மறுபடியும் அதானே? அவன் இவன் தம்பியை வெட்டுறத விட இவனை வெட்டி இருக்கணும். அதானே அப்பனுக்கு புத்தி வரும். கலடா கல, அதையும் சேர்த்து கலடா கல. அறிவு கெட்டவன பாதி கல்லு பாதி அரிசி இருக்கணும்டா. கல, ரெண்டு கையாலையும் கலடா. யாரா நீ? போன வெளியே போ, வெளியே போடா.
பாபு, ஏன் மண்ணை போட்டு மிதிச்சிட்டு இருக்க? மண்ண இல்ல, உங்க அம்மாவுக்கு அடுத்த மிருகங்க, உங்க அப்பாவுக்கு அந்த பாவிங்க, உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். இவங்கள நீ கொல்ல வேண்டியது இல்ல. நீங்க தான் கோர்ட்ல தண்டனை வாங்கறன்னு சொன்னீங்க, அவங்க தப்பிச்சிட்டாங்களே. மனுஷங்க கோர்ட்ல இருந்து தப்பலா, ஆனா ஆண்டவன் கோர்ட்ல இருந்து தப்பவே முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த நாலு பேருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆண்டவனா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம நாட்டு ஆண்டவன் மகாராஜா. அந்த மகாராஜாவே தாம் வாழால அந்த நாலு பேரையும் வெட்டி கொண்டுட்டாரு. உனக்கு மகாராஜாவை தெரியுமா? ஓ தெரியுமே. தெரியுமா? எங்க இருக்காரு மகாராஜா? அரண்மனையில பாரு, கோல் மண்டபத்துல பாரு, குடிமக்களுக்கு என்ன கோல இருந்தாலும் சேர்த்து பாரு அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், உனக்கு பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா, அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி எங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி, கண்ணிய குடிப்பான் தரையில படுப்பான் தன் குடிமக்கள் கவலைகள் தீர்ப்பான். கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா, குடிகளும் இல்லை கெடுபிடி இல்லை அதனால் கெடுபிடி இல்லை, ஒட்டுகளின்றி ஒட்டுகளின்றி தானாய் நின்றானே, அது வேட்டுகளின்றி பாட்டுகளின்றி தனியாய் வென்றானே, கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா, இதுவரை யாரும் இறக்கியதில்லை, கோஷங்கள் போட்டு கொடிகளை பிடித்தோம் நடந்தது ஒன்றுமில்லை, வெறும் வேஷங்கள் பார்த்து விசில்களை அடித்தோம் கிடைத்தது நன்மையில்லை, தர்மங்களும் நியாயங்களும் எளியவர் சொற்படி கேட்காது, அவர்களும் அரசியல் கட்சிகளும் மனிதனையே சிக்க முடியாது, இங்கே ஏழைகள் கதை
கதவது திறக்குது உண்மை குதந்து திறந்தது திறந்தது கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி சிறு கூத்தாடி இங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி தண்ணிய குடிப்பான் தரையில படுப்பான் தன் குடி மக்களின் கவலைகள் தீர்ப்பான் கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா ஒரு அறிவிப்பு வர வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் தின விழா அதுல சிறந்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்கும் ரேவதி உங்க அப்பா அம்மா வருவாங்களா வருவாங்க டீச்சர் வெரி குட் முத்து உங்க அப்பா அம்மா கண்டிப்பா வருவாங்க டீச்சர் வெரி குட் பாபு உங்க அப்பா அம்மா ஓ பாபு உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா அம்மா தான் ஜெயிச்சாங்க இந்த வருஷம் அவங்க இல்ல குமார் இந்த வருஷம் போட்டியில எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க இல்ல எங்க அப்பா அம்மா 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 ஜெயிப்பாங்க உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடி மகனே உடனே தீர்த்து வைக்கிறோம் மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது குடிமகன் யாரோ முறையிடம் வந்திருக்கிறான் அவனை வர சொல்லுங்க மகாராஜா வணக்கம் என்ன சீனுக்கு போகணுமா அப்ப சில்லறைய வெட்டுங்க சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்கடா அங்க பாரு ஓஹோ நமது குடிமகனோ இப்போது உன் குறை என்ன கூறு மகாராஜா மகாராஜா நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தினம் அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும் தெரிவிங்களா குழந்தாய் உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால் தான் தர முடியும் அரசரால் தர முடியாது இல்ல உங்களுக்கு தெரியாது எங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு ஆம் தருவோம் நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள் போய் வா கங்கா எப்படி எப்படி இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க கங்கானா இதுல என்ன ஆச்சரியம் இல்ல வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன இப்படி கூப்பிடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்சா போல மாறி வந்திருக்கீங்க கேக்குறதாவது உத்தரவு போடுங்க நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாகணும் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சா பாபுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாகணும் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாகணும் அது வெறும் நாடகம் தானேங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம் அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகணும் எப்படி நம்ப முடியும் அது அந்த பையனுக்கு நான் தான் அப்பா நான் பாபுக்கு அப்பா நீ அம்மா அம்மா அப்பாவுக்கு மனைவி தானே நீ என் மனைவிங்கிறது கடையாளமா இந்த திலகத்தை நெத்திருக்கிறேன் மகாராஜாவா நினைச்சு நீங்க பொட்டு வச்சீங்கன்னா அது நாடகத்துல வைக்கிற பொட்டு மாதிரி வேஷத்தை கலைக்கும் போது பொட்டும் கலைஞ்சு போயிடும் நீங்க வைக்கிற பொட்டு என் நெத்தியில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதுரையாவே இருக்கணும் மகாராஜாங்கிறது உண்மை இல்ல வெறும் வேஷம்தான் அதை என்னால ஒத்துக்க முடியாது மகாராணி வருகிறோம் குடிமகனே இனிமே நான் தான் உனக்கு அப்பா ஐ மகாராஜா எங்க அப்பா ஐ மகாராஜா எங்க அப்பா
ஆனா அம்மா தான் கிடைக்கல அம்மா தான் அப்பவே வந்துட்டாங்களே வாங்க காமிக்கிறேன் வாங்களா ஒரு சமயம் கங்கா வந்திருப்பாளா அம்மா 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 இவங்க தான் அப்பா அப்பா இவங்க தான் அம்மா அப்பா அம்மா பிடிச்சிருக்கா அம்மாவை பிடிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்காங்கிறது பொறுத்த விஷயம் அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கா ஒரு புள்ளைக்கு தாயானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவையோ அம்மாவுக்கு அப்பாவையோ பிடிச்சிருக்காங்கற பேச்சே வரக்கூடாது என்ன வாங்க வணக்கம் பேடிக்கல குழந்தைக்கு அம்மா தான் அப்பா அறிமுகப்படுத்தது வழக்கம் இங்க என்னடானா குழந்தை அம்மாவுக்கு அப்பா அறிமுகப்படுத்தது பெற்றோதனை போட்டி ஆரம்பிக்க போகுது கண்டுக்கலாம் வாங்க அப்பா போட்டியில் நாம தான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சிருவேன் அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு அம்மா நீ போ பெற்றோர்களே இப்பொழுது பெற்றோர்கள் தின விழா போட்டிகள் தொடங்குகிறது பெற்றோர்களின் கையில் செங்கல் தரப்பட்டிருக்கிறது பிள்ளையின் பாதம் தரையிலே படாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் தப்பு வெரி குட் செங்கல் உடைந்தாலும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள்
அடிக்கடி மனமேனோ துடிக்கிறதே, நடிப்பினை நிஜமாக படிக்கிறதே, அடிக்கடி மனமேனோ துடிக்கிறதே, நடிப்பினை நிஜமாக படிக்கிறதே. பரிசு மே 1ஆம் தேதி நமது பள்ளியின் விடுமுறை. அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் இருக்கும் பிஜேபி ஒண்டர்லேண்டில் நமது விருந்தாளிகளாக இவர்கள் 30 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த லட்சிய தம்பதிகள் இன்று போல் என்றும் இணைபிரியாத இனிது வாழ எமது வாழ்த்துக்கள். என்னம்மா வெஞ்சாமர விமலா பாடம் பண்ணலையா? வீசறத வெஞ்சாமரா, இல்ல பாடம் என்ன வேண்டி கிடக்கு? இப்படித்தான், போன வாரம் வெஞ்சாமர வீசும் போது ராஜபாட்டு மூஞ்சல இடிச்சு மூஞ்சி ஊங்கி போய் 3 நாளா படுத்து கிடந்தான். அங்க பார், அவன் பொழைக்கிற புள்ள என்ன அக்கறையா கண்ணும் கருத்துமா பாடம் பண்ணிட்டு இருக்கான். என்ன தூணு நெளியுது, என்னடா பண்ணிட்டு இருக்க? தலைகளை நின்னா கண்ணை உப்பும்னு சொன்னாங்க. இனிமே எல்லாரும் தலைகளை நில்லுங்க, கண்ணை உப்பும், சாப்பாடு செலவு மிச்சம். சின்னச்சாமி, ஏ சின்னச்சாமி, பட்ட பேரை சேர்த்து சொன்னாதான் திரும்பி பதில் சொல்லுவேன். ஓ, சினிமா புகழ் சின்னச்சாமி அவர்களே. அப்படி சொல்லுங்க. ஏண்டா சின்னச்சாமி, நானும் உன்னை ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சினிமா புகழ் சொல்றியே, அப்படி எந்த படத்துல நடிச்சிருக்கிற நீ? என்னங்க அப்படி கேட்டீங்க? சாதாரண படத்துல நடிச்சிருக்கானுங்க. நான் கூட பாத்துருக்கேன். என்ன வேஷம்? அதுல கும்பலா ஜனங்களா நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருமே, அதுல கோடியில தடிய புடிச்சுக்கிட்டு இருக்கானே, அது நான் தாங்க. உன் விழியும் என்னாலும் வாளின் முனை முறிச்சிருக்கிறது, இதை கவனித்தீர்களா? இந்த வாளை காட்டி என் வாளும் முன் விழியும் என்றால் என் கண்ணில் குறை இருக்கிறது என்கிறீர்களா? மகாராணி, இந்த வாள் எப்படி முறிந்தது? நாட்டை காமக்காடாக்கி மங்கையர்களை வேட்டையாடிய மனித மிருகங்களை வெட்டினேன், அந்த போர்க்களத்தில் முறிந்ததுதான் இந்த வாள். அதே போல காதல் என்ற போர்க்களத்தில் விளையாடியதால் உன் கண்கள் கலங்கின, கலங்கி உன் கண்களுக்கு உடைந்த என் வாழ் சரியான ஓமைதானே மகாராணி? அடிமா அக்காலே, ராஜபாட்டு ஏறி அடிச்சிட்டாப்பா. அப்படி ஒரு வாள் இருக்கு ராஜபாட்டு ராமதுரை, மனுநீதி சோழனா வந்து வாழ உருவிட்டா மனுநீதி சோழனாவே மாறிடுவார். இன்னைக்கு டிஎஸ்பி நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன், இருந்தும் மொட்டை கட்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். நல்ல நடிகன் தான்.
ஆனாலும் கொஞ்சம் அலும். ஓஹோ, போலீஸ் வருதுன்னு உங்க ராஜபாட்டுக்கு தெரியுமா? தெரியுமாவாவது, அனௌன்ஸே பண்ணிட்டேன். அதனாலதான் 5 ரூபா டிக்கெட் 50 போயிருக்கு. அப்போ பட்டா தல துண்டாகிற மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல? என்ன எப்படி கண்டுபிடிங்க? இந்த முதல குளம் முத்துசாமி பாகவதரோட நவரச நாடக சபாவில சரித்திர நாடகத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு. அடுத்த சீன்ல அதே வாளோட வர சொல்றேன் பாருங்க. ராஜா பார்த்த உண்மையான மனைவியோட உரிமை தெரியுது. ரொம்ப பேர் வாழ்க்கையில கூட கணவன் மனைவியா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க நடிப்புல கூட ஒரு உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் டீச்சர். ஹாய் அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. உங்க டாடி பிராணத்துக்கு ரெடியா தான் வந்திருக்காரு. என்ன பாபு ரெடியா? நான் தட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா தான் சும்மா வந்திருக்காங்க. ஏண்டி சீதா? என்னங்க சீதா? ஐயோ என்ன சீதா, ஒரு புருஷனோட அந்தஸ்து அவன் உடுத்தி இருக்கிற துணி இல்ல, பொண்டாட்டி என்ன துணி உடுத்தி இருக்காளோ அத பொறுத்தா இருக்கு. நீ இப்படி ஒரே புடவையோட வந்தேனா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா. ஒரு போன் பண்ணிட்டா என்ன வந்துருமா? போய் பண்ணடி, பண்ணுங்க, பண்ணு. போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, நான் சீதா பேசுறேன். எஸ் மேடம், ரைபிள்ஸோட கான்செப்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கும். அவனை கட்டி எடுத்துட்டு வர லீடிங் செயின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இப்பவே புறப்படுமா மேடம்? டேய் பாபு, உன் துணி எல்லாம் கூட்ற, அப்பா துணியோட வெச்சு. என்ன வேண்டாம், அம்மா பெட்டி வெல்ல அதுல வெச்சுக்கலாம். ஆ அது வேன் புறப்படலாமா மேடம்? நோ, இப்ப வேண்டாம். அந்த பீரோல இருக்கிற சூட்கேஸ் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. எஸ் மேடம், அனுப்பி வைக்கிறேன். புறப்படலாம். ஜூட் போய்ட்டேன் டீச்சர். Thank you.
பட்ஜெட் உங்களுக்கு தான். வணக்கம்மா. அடேங்கப்பா, உங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்க. இருக்காதா பண்ணா? மூணு மாசத்துக்கு முன்னால இந்த ஏரியால பவளக்கூடி நாளத்தை பிச்சு உதறி இருக்கோம். பாட்டுக்கு பாட்டு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் சத்தம்தான். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏகப்பட்ட ரசிக்கங்க இருக்காங்க. வணக்கம்ப்பா. ஆமாங்க, உண்மையிலே உங்களுக்கு போலீஸ்ல நிறைய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். என்னங்க, என்ன பதட்டம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய போன் இங்க வந்திருக்கு. ராங் நம்பர் சொல்லி வச்சு. வேண்டாம் வேண்டாம், கொடுங்க. ஹலோ சார். ஆமா, சீதா தான் பேசுறேன். அந்த குற்றவாளி கிடைச்சானா? உங்களை பத்தி தான் கேக்குறாரு. என்ன பத்தியா? ஏன், ஒரு சமயம் அவரும் நம்ம நாடகம் எல்லாம் பார்த்திருப்பாரு. என்னமோ பவளக்கொடி ஜெகதல பிரதாபன். அவரு இங்கதான் இருக்காரு. அப்புறம் என்ன, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? கரெக்ட், கரெக்ட் தான். ஆனா அவசரத்துல முடிவெடுத்து அது சரியில்லாம போச்சுன்னா நல்லா இருக்குது பாருங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிட்டு பண்ணலாம்னு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். ஐஜி கிட்ட இருந்து எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. ஓகே, சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி தர முயற்சி பண்றேன். என்ன டிஏஜி ஓட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? மக அப்பா கூட பேசுனே. அப்பா டிஏஜியா? என்ன பத்தி ஏன் விசாரிக்கிறாரு? ஐயோ, மாப்பிள்ளைய பத்தி மாமனார் இல்லாம வேற யாரு விசாரிப்பாங்க? ஓ, மாப்பிள்ளை இல்ல. சரி, அவர்கிட்ட அப்புறமா என்னமோ பாத்துக்கலாம்னு சொன்னேன். அவருக்கு அவசரம், சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. எங்க? மாமியார் வீட்டுக்கு. அவரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு, நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய. உடனே முடிவு எடுக்க வேண்டியதானே? எடுக்கத்தான் போற. பாபு படுத்தோன்னு தூங்கிட்டாங்க. இவங்க டீச்சர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரில அவன் படுத்து தூங்குறதே இல்லையா? அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த கோரமான நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பானா? நம்ம ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து போன அப்பா அம்மாவே புடைச்சு வந்த மாதிரி நினைக்கிறேன். அதான் நிம்மதியா தூங்குறான். இந்த நிம்மதி கடைசி வரைக்கும் இருக்கணுமே. நிச்சயமா இருக்கும். அதான் ஒத்துக்கி ஒழுங்கா நடத்துறமே, அரங்கேற்றம் அற்புதமா இருக்கும். என்ன துப்பாக்கி? துப்பாக்கி பாதுகாப்பு பொண்ணாச்சு. அட போமா, பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கத்தி தான் தந்துச்சு. இனிமேல என் தரும் தைரியமா தூங்க. என்னையா கேசவராம், டிஎஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நீங்க அங்க தங்கி இருக்கிறத சொல்லிட்டீங்களா? தெரியும் சார், அம்மா 102ல தான் தங்கி இருக்காங்க. அவங்க கூட தங்கி இருக்கிறது யாரு? கூட ராமதுரை தான் சார் இருக்கான். அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகிக்கிறாங்க? புருஷன் பொட்டாட்டி மாதிரி பழகிக்கிறாங்க சார். பி அலர்ட். எஸ் சார், எச்சரிக்கையா இருக்கும் சார். ஐயே, இது நிஜமான நாய் இல்ல, வெறும் பொம்மை. உன்னதான்டா சொன்னேன். டேய் கண்ணா, அவங்க ரெண்டு பேரோட வந்திருக்கிறிய, அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்கடா. இல்ல, அவங்க என்னோட அப்பா அம்மா தான். டேய், உண்மையான அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, இந்த மாதிரி 1000 செட்டப்ப நான் பாத்துருக்கறேன்டா. டேய் கண்ணா, உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா. என்னடாச்சு?
பாபு நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மாவ நடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கானே. அம்மா நடிக்கல. அப்படினா அப்பாவும் நடிக்கல. இது வந்து டீ குச்சி இல்ல, அத உரசிட்டா மெழுகு வர்த்தி பத்திக்க வேண்டியதுதான். டீ குச்சிக்கு சென நேரம் சிரிப்பு, மெழுகு வர்த்திக்கு ஆயிரம் பூரா அழுகதான். உருகுறதா மெழுகு பருத்தி அழகு, ஒன்னா கலக்குறதா நம்ம ரெண்டு பேருக்கும் அழகு. யார் சொன்னது? டயலாக் பேசுறது போதும். கொட்டி கிடக்கு அள்ளிக்கொள்ளவா,
ஏத்தி வச்ச நெருப்பினிலே தெரியுது இந்த மெழுகு வத்தி அடித்து விட யாரும் இல்லை அடிப்பதற்கு காத்தும் இல்லை மனமும் மெழுகுதான் உருகி உருகி ஓடாதோ உடலும் நெருப்பு தான் உரச உரச கூடாதோ ஏத்தி வச்ச நெருப்பினிலே மகாராஜாவுக்கு அரண்மனை வாழ்க்கை அழுத்து போச்சான். மக்கள் குறைகளை கேக்குறதுக்காக மகாராஜா தெரு தெருவா அலையறாரு. நீங்களும் போய் பாருங்க. மகாராஜா மகாராஜா
ராஜா இங்க இருக்கறோம். அம்மா என்ன அப்படி பாக்குற? சிம்மாசனம் இல்ல, மகாராணி இல்ல, மந்திரி கூட இல்ல. அது மகாராஜா இப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கிறார். ஆமா, எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க மகாராஜா மாறு வேஷத்துல நகர சோதனை பண்ணுவாருன்னு. ஆமாம், ஏன் அழைக்கிறாய்? உன் குறை என்ன கூறு. அது மகாராஜா, அது ரேவதி அப்பாவுக்கு வேலை கொடுங்க மகாராஜா, அவங்க எல்லாரும் வட்டம் குடிச்சு சாப்பாடுங்க மகாராஜா. ரேவதி சாப்பிடாது மகாராஜா, அவர் ரேவதி நல்லவங்க மகாராஜா. மகாராஜா ரேவதியை காப்பாத்துங்க மகாராஜா. மகாராஜா மகாராஜா மகாராஜா. குடிமகனே, கொள்ளை கொலை தற்கொலை ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடியாரக்கன் வேலையில்லா திண்டாட்டம் தான். இனி ரேவதியின் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை தரப்படும். போய் வா. அறிவிப்பு: சோழபுரத்தில் அடைத்து கிடக்கும் தொழிற்சாலைகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அங்கு ஏற்கனவே வேலை இழந்த தொழிலாளர்களைப் போல் இருமடங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். தவறினால் முதலாளிகளின் தலைகள் துண்டிக்கப்படும். மகாராஜா உத்தரவு உற்சாகமா தான் இருக்கு, நிறைவேறுமா? சர்க்கார் உத்தரவு போட்டாலே இந்த முதலாளிங்க சட்டம் பண்ண மாட்டாங்களே. சர்க்கார் உத்தரவு போட்டு சும்மா உட்காந்துரும். மகாராஜா அப்படி இல்ல, கட்டளையை போட்டுட்டு கத்தியும் கையுமா வந்துருவார்ல. தெரியும், தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும். தலை இல்ல, அதுக்கு மேல இருக்கிறத விட துண்டிக்க முடியாது. நீங்க தாங்க உண்மையான தலைவர். சும்மா பேசியே என்ன மாதிரி சோப்பலாங்கிய தைரியசாலி ஆக்கிறீங்க. இருந்தாலும் அவன் வெட்டி போட்ட தலையங்களை நினைக்கும் போது உடம்பு வெட்ட 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 நடுங்குதுங்க. நீ கவலையே படாத, சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையறத நான் பாக்குறேன். நுழையறத பாக்குறீங்களா? அவன் அழியறத பாருங்க, அதையும் நான் பாக்குறேன். கூப்பிட்டீங்களா? டூ இன் ஒன்னு, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. இதோ அது என்னங்க டூ இன் ஒன்னு? புது பெயரா இருக்குது. அது வெளியே போய் பார்க்க வேண்டிய ஆம்பளை வேலையும் பாத்துக்கோ, வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையும் பாத்துக்கோ. தலைவர் ஒரே கல் ரெண்டு மாங்க அடிக்கிறாரு. அதானே கேட்க விடாது. எல்லாரும் உட்காருங்க. பிடி கையடியா கொட்டிக்கிட்டோம். அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதான கேக்குறேன்னு அறுக்கறது இல்ல. இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு பிடிச்ச ஆவி பறக்குற இட்லி தான். டூ இன் ஒன் இட்லினாவே பூ மாதிரி இருக்கான். கையடியா தலைவர, இட்லி அள்ளி போடுங்க. இப்படி வந்தது எனக்கு தெரியாது. இப்ப ஆட்டுத்தலை, அடுத்தது ஆளுங்கத்தலை. மகாராஜா ஓடி அறிவிப்பு சிம்பாலிக்கு அனுப்பி இருக்கிறாரு. மேனேஜர் கூப்பிட்டீங்களா? முதலாளி உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். முதலாளி 500 பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும். இப்ப 1000 பேருக்கு எப்படிங்க முடியும்? ஐயோ, இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டுக்காதயா. உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா? இங்க பார், தலைய தனியா பார்க்கும் போது என் கோலையே நடுங்குது. தலைக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா கட் அண்ட் ரைட்டா ஃபேக்டரியை திறந்தே ஆகணும். ஹலோ, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆமா, ஆபீசர் தான் பேசுறேன். 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். என்னையா விஷயம்? சிங்கராயர் சாராய தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டா 1000 பேர் வேலைக்கு வரணும் சார். என்னையா அது ஆச்சரியமா இருக்கு? கடந்த 40 வருஷமா இங்க வேலைக்கு பதிவு பண்ணினவன் எல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆயிட்டான். பதிவு பண்ணின தவிர எவனுக்கும் வேலை அனுப்பல. இன்னைக்கு என்னடானா, காலையில இருந்து கம்பெனிக்கு ஆள் மேல ஆள் கேட்டு போன் மேல போன் வந்து இருந்தாலெல்லாம் தீந்து போச்சு. ஏயா என்னையா விசேஷம்? சர்க்காருக்கார் மாறி போயிட்டா? மாறித்தான் சார் போச்சு. மகாராஜா உத்தரவு பாக்கலையா நீங்க? 3000 ரூபாய் சம்பளம் சார். எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியே அனுப்பி வைங்க சார். அனுப்பி வைக்கவா? இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார். உடனே அனுப்பி வைங்க சார். அப்படியா, இதோ வந்துட்டேன். 3000 ரூபாய் சம்பளம், நாமே போய் சேர்ந்துட வேண்டியதா? உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன், என் மனசு தாங்கல. அதனால்தான் நானே வீடு தேடி வந்தேன். நான் முன்ன மாதிரி இல்லப்பா.
ரொம்ப திருந்திட்டேன். அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன். நீங்கெல்லாம் வேலைக்கு வந்துருங்க. முன்ன வாங்கின சம்பளத்தை விட 500 ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன். முதலாளி முதலாளிதா விழ வேண்டியது இவர் காலில் இல்ல, அந்த மகாராஜா காலில் தான். அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிங்க எல்லாம் ஆளா பறக்குறாங்க. மகாராஜா, அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான், கூன பசங்களை நிமிர வச்சிருக்கான். பாப்போம் யார் காலில் வேணா விழுங்கப்பா. ஆனா வேலைக்கு வந்துருங்க. வந்துடுறீங்களா தலைவரே? இப்படி தெரு தெருவா அலைய விட்டுட்டானே வெயில். இல்ல அதானே வழக்கமா வேலை தேடி அலைவாங்க, இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்கு. அட அலைய விட்டா பரவாயில்லையா, தலை போற விவகாரம், ஆளை தேடி புடிங்கியா. தலைவரே மூணு வருது பாப்பா. இங்க பாரு ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி ஆறுநட்சி தெரியுறாங்க, போய் வேலைக்கு கூப்பிடுங்கயா. அம்மா உங்க மூணு பேருக்கும் வேலை தரதா நாங்க முடிவு பண்ணி விட்டோம். ஊர்கா குஞ்சும் குட்டியுமா ஒரு கும்பல் வருது, ஒரே அம் காமிக்கிறோமா, எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். மடக்கிடுங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நாங்க பகல் கொள்ள அடிக்க வரல, வேலை குடுக்க வந்திருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிற? பிஏ படிச்சிருக்கேன் சார். நான் பிளஸ் 2 படிச்சிருக்கேன் சார். என்ன தெரியும்? ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பரவாயில்லையே, நாங்க மூணு பேரும் சேர்ந்தே மூணாம் கிளாஸ் தாண்டல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா ஃபேக்டரியில வேலை கொடுக்க போறேன். மாச சம்பளம் 1000. 1000 பிடி 1500. 1500 ஊர்கா மறுபடியும் 2000. 2000 ரூபாய் சாராயம். 3000. 3000 ஒரு தரம், 3000 ரெண்டு தரம், 3000 மூணு தரம். வேலைக்கு வாங்கம்மா வாங்கம்மா, பெரிய சம்பளம் தரேன். அம்மா வாங்க. ஏமா வேலைக்கு தரம் கூப்பிடுறேன், ஏமா இந்த ஓட்ட ஓடுறீங்க. ஐயா வேலைக்கு எப்படி வாங்க? ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. என்ன தெரியுது, நல்லது செய்யறதுக்கு நல்ல மனசுதான் தெரியுது. என்ன நம்ம மகாராஜாவுக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு. வர்ற தேர்தல்ல நம்ம கட்சி சார்பா அவரே நிறுத்திட்டா, நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடலான்னா. தேர்தல்னு வந்துட்டாலே அவன் தப்புக்கு துணை போயிடுவான். அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலை, அரசனுக்கு அடுத்த தலைமுறை பத்தி தான் கவலை. அண்ணே உங்களை சும்மா சொல்லப்படாதே, நீங்க கூட எப்பவாவது இப்படி ரெண்டு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிடுறீங்க. வணக்கம். வணக்கம். வாங்க தலைவரே. மகாராஜா சொன்ன மாதிரி ஃபேக்டரிக்கு ஆளை சேர்த்துட்டேன். என் தலை தப்பிச்சுது. என் தலை தாங்க லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்? மகாராஜா எனக்கு கொடுத்த கோட்டா 100 பேர். எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் செத்தவன் அனாமத்து அப்படி இப்படின்னு 98 பேரை சேர்த்து போட்டேன். ஒரு 2 பேர் தாங்க இடிக்குது. ஏயா இந்த மயிலாப்பூர் குளம் ஓரமா 2 ஒதுக்கி வச்சிருந்திய, அதை இதுல சேர்த்துறது? தலைவருக்கு தெரிஞ்சு போச்சா? நான் தான் காட்டினேன். வேலைக்கு வெயில் அடிக்குதுன்றீங்க. தூக்கி எறிகிறாங்க.
முதலாளி வீடு வாடகைக்கு இருந்தா வெளியேத்திட்டாங்க. நீங்க எங்க போவீங்க? எங்களுக்கு வீடு இல்ல, இனிமே வீதியில தான் இருக்கணும். உன் குறை என்னவென்று கூறு. ஒரு புற்று, பறவைக்கு ஒரு கூடு, பன்றிக்கும் ஒரு குடிசை, ஆனால் இந்த பாமர மக்களுக்கோ தலை சாய்க்க ஒரு இடமில்லை. குடிமகனே, இங்கு யார் யாருக்கு வீடு இல்லையோ தரப்படும். குடும்பத்திற்கு ஒரு வீடு, அதுவே நமது கொள்கை. சென்று வா. நீங்க அத்துமீறி உள்ள நுழையறீங்க. இந்த பங்களாவுல நாய் இல்லங்கற நினைப்பா? நான் இருக்கறேன். அத்துமீறி நுழையல, உத்தரவோட தான் வந்திருக்கோம். ஏன் பங்களாவுல நுழையறதுக்கு உங்களுக்கு எவண்டா உத்தரவு கொடுத்தது? மரியாதையா திரும்ப பார்க்காம ஓடி போங்க. போங்கடா. போறேன், போய் மகாராஜா கிட்ட சொல்றேன். யாரு மகாராஜாவா? இதான் இடம். அண்ணா, வெளியே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எனக்கு மூணு வீடு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூணு வீடும் ஒத்துமையா ஒரே வீடு ஆச்சுன்னா மூணு பொம்பளைகளுக்கு தனித்தனியா பாத்ரூம் கட்டுறது செலவாகும் இல்ல? அதனால இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் வெட்டி அதுல மூணையும் இறக்கி கூட நானும் இறங்கிட்டா ஒரு ஜலக்கு இட மாதிரி கிளுகிழப்பா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா மகாராஜா சொல்லிட்டாரு. இன் மாப்பிலேரு, ஒரு முக்கியமான விஷயம் என்ன? எல்லா பொண்ணுங்களையும் மேல என் பெட்ரூம் காமிச்சது. ஓ, ஏன் அலற? மகாராஜா சொல்லிருக்காரு, ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் தானே. வீட்டுல மூணு இருக்குது, மீதி ரெண்டுல இவங்க வசதியா தங்கட்டமே. மச்சா வா, மச்சா வா, சீக்கிரம் வா. இது பாரு, சுட்டு ஓடுமா. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் மச்சா. இங்க பாரு, பாத்திரம் அழகா அழகா இருக்கு. பெரிய இடம், சோக்கா வரைக்கும் தட்டலாம். மேல காத்தாடி சுத்துது, சீக்கிரம் காஞ்சிடும். ஐயோ 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 ஐயோ, கொழால தண்ணி பிடிக்கிற அண்டாவில செடி நட்டு வச்சிருக்காங்களே இந்த ஆளுங்க. டா ஏண்டி, நாம இங்க கட்டிக்க துணி இல்லாம அவசப்பட்டு இருக்கோம். இங்க கதவெல்லாம் துணி மாட்டிக்கிட்டு இருக்கு. மேல போட்டுக்கலாம், வாடி வாடி. மச்சா, நீ கிழக்கால இருந்துக்கோ, நான் மேற்கால இருந்துக்கிறேன்னா? வடக்கால தங்கறதுக்கு ஆள் இல்லையா? வந்துட்டு இருக்காங்களே. அப்ப நாங்கெல்லாம் எங்க தங்கறது? வேலை இருக்கிற இல்ல முடங்கிக்காங்க, அது போதும் உங்களுக்கு. வாங்களே. என்ன, வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடை அடிக்குது, இங்கேயும் நுழைஞ்சிட்டானுல. ஏன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எனக்கே இடம் ஒதுக்குறானுங்கயா? தலைவரே, உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க. ஆனா என்ன, அவுட் ஹவுஸுக்கு அடிச்சு பத்திட்டாங்களே உங்களுக்கு. எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல. எப்படி? மகாராஜான்னு பேரை சொன்னா உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிச்ச கட்டி கொடுத்துட்டேன். இங்க எப்படி? அதானே கேக்குறேன். அதான் நான் கேக்குறேன். என்னையா இது அக்கிரமம்? பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு. அடிச்சு கொண்டு போட்டுலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. என்னங்க முடிவு கட்டுறத? கோமணம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க. அவன் பெரிய பயங்கரவாதிங்க. நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன். Thank you.
சமாதானம் சமாதானம் சமாதானம். காளி அவசரப்படாத, உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம். காளி நாங்க பகையாளிங்க இல்ல, உன் பங்காளிங்க. கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சமான கீழே போட்டிருப்பா, அத போட்டுட்டு இந்த கொடிய புடி. இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. சிரிக்காத, உண்மையிலேயே உனக்கு பட்ட சூட்ட வந்திருக்கிறோம். நீதான் மகாராஜா. மகாராஜாவா? எந்த ராஜ்யத்துக்கு? சோழபுரத்துக்கு தான். இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான், ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்தது இல்ல. அதனால இன்னையில இருந்து நீதான் மகாராஜா. இது வரைக்கும் இது அவன் கொடி, இனிமே உன் கொடி. இதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? நிறையவே இருக்கு. நீ பூட்டுகளை உடைக்க வேணாம், மகாராஜானா கதவுகள் தானா திறக்கும். அவ்வளவு மரியாதை இருக்கு இந்த கொடிக்கு. சரி, உங்களுக்கு என்ன லாபம்? மடக்கிட்டான். பறிபோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும். எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம். அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சான். நீ மட்டும் மகாராஜா ஆயிட்டினா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம். அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க. ஆமாப்பா, எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும். எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா? அதான் கேக்குறேன். மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறிய, மலை பிஞ்சாலே அடிப்பேன். சபாஷ், ஏற்பாடு. எனக்கும் லாபமா இருக்கு, உங்களுக்கும் லாபமா இருக்கு. எவனுக்கு நஷ்டமா இருந்தா நமக்கு என்ன? மகுடத்தை ஏத்துக்கிறேன். அப்ப இத பிடி. மகாராஜா 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 மகாராஜா. அறிவிப்பு: அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும். மகாராஜா. மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம், வாங்க போலாம். அறிவிப்பு: இங்கே குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். மகாராஜா. முனுசாமின, மகாராஜா புதுசா அறிக்கை விட்டுருக்காரு, நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணணும். அப்படியா? மகாராஜா அனைத்து மறுபேச்சே உடனே காலி பண்ண வேண்டியது. மகாராஜாவே உத்தரவு போட்டிருக்கனால ஏதோ விஷயம் இருக்கு, நாம உடனே காலி பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு, என்ன இருக்குன்னு பாக்கலாம். மகாராஜா அன்பளிப்பு: கதவை திறந்து வையுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு இதனுள் கைவிட்டு தேடுங்கள், பரிசு கிடைக்கும். கதவை திறந்துட்டு வரேன். கண்ணை மூடிக்க, கைய விடு. Thank you.
மகாராஜா
தொழிலாளர் துரோகி மகாராஜா 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 தொழிலாளர் துரோகி மகாராஜா மகாராஜாவை கைது செய் மகாராஜாவை கைது செய் வாழ்கேன்னு கோஷம் போட்ட வாய் இப்ப ஒழிகேன்னு கோஷம் போடுது மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார் மகாராஜாவும் மாறித்தான் சீதா நிச்சயமா இருக்காது அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது அப்படி இருந்தான்னா அவன் கடவுள் அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டான் இல்ல சார் மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான் ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சாங்க அங்க பாரு ஊரெல்லாம் மகாராஜா ஒழிகேன்னு சொல்லுது நீ ஒருத்த மட்டும் மகாராஜா வாழ்கேன்னு சொல்றியே மகாராஜாவை நான் பார்த்திருக்கேன் அவர் ரொம்ப நல்லவரு நான் சொன்னபடி எல்லாம் செஞ்சிருக்காரு இந்த அநியத்தை நான் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு அப்படியா சரி அவரை பார்த்தா எங்களுக்கு அடையாளம் காட்டுவியா ஓ காட்டுவேனே பையன் நம்ம பொறுப்புல இருக்கட்டும் பயன்படும் எங்க போயிட்டு இருக்க அறிவிப்பு பாக்கலையா மகாராஜா ஆணையிட்டு இருக்கான் நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் மகாராஜா யார் அந்த மகாராஜா அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா கற்புக்கு காவல் நின்ற மகாராஜா வீடு கொடுத்த மகாராஜா வேலை கொடுத்த மகாராஜா அந்த அசல் மகாராஜா நான் தான் நான் தான் கங்கா நீங்க போடுற மகாராஜா வேஷம் உங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே கங்கா உண்மையான ராஜா நான் இருக்க போலி ராஜாக்கு பலியாக போடுங்கிறீ பலியாக போறது இல்லைங்க நான் கரண்ட் மாதிரி வெளிச்சம் போடுவேன் குளிர்ச்சி தருவேன் ஆனா தொட்டா ஷாக் அடிப்பேன் அவனுக்கு நான் விருந்தா போகல விஷமா தான் போறேன் போறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல சும்மா அனுப்பு பண்ணாதீங்க அறிவிப்பை பார்க்கல நான் போகல நான் உங்க தலை போயிடும் இந்த வாளை தாண்டி யாரு வெளிய போகவும் முடியாது உள்ள வரவும் முடியாது போல ராஜபாட்டு ராஜபாட்டு பகல் காட்சிக்கு கூட்டம் பொங்கி வழியுது பொங்கலாச்சே பின்ன கூட்டம் பொங்கி வழியாதா ஏண்டா அப்படி பாக்குற இன்னைக்காவது எங்க சம்பள பணத்தை முழுசா குடிப்பீரா நாடகம் நடந்தா தானே ஏ அடே இஸ்திரி பார்த்த காணமடா யாரு கங்காவை காணமா எங்க போயிருப்பா என்ன கேட்டா ஏண்டா சினிமா புகழு சாப்பாட்டுக்கு அப்புறம் ராஜா பாட்டுக்கு வெத்தல மடிச்சு கொடுப்பாளே அப்ப ஏதாவது சங்கதி மடிச்சு கொடுத்தாளா கேளு ஓ அந்த சங்கதி எனக்கு தெரியுமே அப்ப உனக்கு மடிச்சு கொடுத்துருக்காளா அது இல்லையா நேத்திக்கு ராத்திரி அந்த அயோக்கிய மகாராஜா நம்ம கம்பெனி கூரையிலையும் கொடிய சொரியப்பட்டான் இல்ல இந்த கங்கா பொண்ணு நான் போறேன்னு போச்சு அவனை எப்படியும் மயக்கிட்டு திரும்பி வரேன் தான் சொன்னான் மயக்க கூடியவதான் ஆனா இன்னும் வரலையே 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 ஏண்டா சினிமா புகழ் இப்ப இஸ்திரி பாத்துக்கு நான் என்னடா பண்றது நான் ஸ்திரீ பாத்து போட்டு அந்த புடவைய கட்டி மேடையில நின்னா அப்படியே ஜொலிச்சிட மாட்டேன் நம்ம வெஞ்சாமர விமலாவுக்கு இஸ்திரி பாத்து கட்டி விட்டா சிபா ஆஹா நம்ம நவரச நாடக சபாவுக்கு புதிய கதாநாயகி கிடைச்சிட்டா இனிமே எல்லா காட்சியும் அவஸ்பல் ஐயோ
இந்த கன்றாவிலேன்னு தப்பிக்கணும்னா அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே, இந்த பைத்தியக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாளோ? ஐயோ, அந்த கங்கா பொண்ணு வரணுமே, அந்த அயோக்கிய மகாராஜா கொடுமையை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இடுக்கி பள்ளம். பள்ளக்காரங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. வெத்தலை விடுத்துதா? என்ன கண்ணு, வெத்தலையில விளையாட்டு? மச்சானுக்கு வெத்தலை மடிக்கிறேன். மச்சானுக்குதான். மச்சான் இங்க இருக்கிற, அங்க யாரு? வேற யாருக்குல்ல, உங்களுக்கு தான். அப்படியா? ஏன் பறிச்சுட்ட? நானே தரேனே. ஒரு மார்க்கமாதான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ, அப்போ ¡Gracias!
மகாராஜா பரிவாரங்களோடு மாட்டிருக்க கங்கா, நீ அனுப்பினது போட்டு துப்புற வெத்தலை இல்ல, துப்பு தந்த வெத்தலை. இத வச்சுதான் இந்த மகாராஜாவோட கோட்டையை கண்டுபிடிச்சோம். நன்றிமா. ஐயா, இவனே மகாராஜா கோலகாரன். துப்பாக்கிகளை கீழே போடுறீங்களா இல்ல இவன் தொண்டே தோட்டாவால தொலைக்கட்டுமா? எப்படி வசதி? சாம், சோமு, டேரி. மகாராஜானா மகாராஜா நிரூபிச்சுட்ட. இப்ப என்னடா பண்ண போறீங்க? இப்போ நான் பண்ண போறத பாரு. அப்படி ஒண்ணு இருக்கா? தூள் கலப்பு. அடிய வெத்தலைக்காரி. உதடு சவந்திருக்கு, உன் உடம்பு சவக்க போகுது பாரு. மகாராஜாண்ண, பாப்பாவை சுட்டு பொசுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரே ஒருத்தரும் பாப்பாவ கிள்ளிக்கிறேன்னையா? ஐய், நீ கிள்ளிக்கணுங்கற அவன் அள்ளிக்கணுங்கறான். ஆனா எனக்கு அவ துள்ளி துள்ளி சாகணும், அத நான் பார்க்கணும். நீ சுட்டு தள்ளறாய ராஜா. சபாஷ், வெற்றி அல்லது வீர மரணம்னு முடிவா? ஆளுக்கு ஒரு குண்டு அனாவசியம் பாக்குறாரு. நீ அடுத்தள்ளு. ஓ, உயர் அதிகாரிய காப்பாத்தி உயிர் போனதுக்கு அப்புறம் தங்க பதக்கம் வாங்கவா? ஓ, வாங்கு வாங்கு. நீதான் அந்த நல்ல மகாராஜாவா? இவன் தான் அந்த மகாராஜாவா? என்ன காளி மலைச்சு போய் நிக்கிற? மகாராஜா வந்துட்டாரேன்னு பராக் பராக்குன்னு கட்டியும் கூற போறியா? சுத்தி உள்ள பட்டாளத்தை விட்டு சுட்டு தள்ள சொல்லு. சுந்தர், ஜம்பு, டேவிட், ஷூட். Thank you.
புத்திய காட்டி இல்லடா புத்திய காட்டி மடக்க போறேன் கண்ணா நீ மகாராஜான்னதும் நானும் உண்மையிலேயே மகாராஜா நம்பிட்டேன் இதெல்லாம் வெறும் வேஷம் கர்ண மகாராஜா நாடகத்துல இருந்து அப்படியே காட்டிட்டு வந்திருக்கான் இல்ல உண்மையான கர்ண மகாராஜா தான் கர்ண மகாராஜானா கவசத்தை கேட்டா கொடுக்கணும் நீ போய் கேட்டு பாரு கொடுக்கவே மாட்டாரு ஏன்னா இவர் உண்மையிலே கர்ண மகாராஜா இல்ல அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அவர் கர்ண மகாராஜா தான் அப்படியா அப்ப போய் கேளு கொடுக்கறாரா பாப்போம் பாப்போம் மகாராஜா பாபு உண்மையான கர்ண மகாராஜா தானே ஆமா இருக்கு என்ன उर्ण उ अच्छी उंग सट रेवे तक ரெண்டு விதம் இருக்குறது தடுக்கவே முடியாது பாபு பாபு நீ ஆள பிறந்தது அடலமா மகாராஜா சொன்னத மறந்துடாதே ஆமா மகாராஜா சொன்னாரு புரட்சிக்காரன் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறான் கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தார் நடுஞ்சட புலியன செயல்பட புறப்படு வெளியில் சிம்புட் பறவையே சிறகை விரி எழு
சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி. வலியவர்களே, வாழ பிறந்தவருக்காக ஆக்கப்பட்ட சட்டத்தை வளைக்காதீர்கள். வளைத்தால் அதை இப்படித்தான் நிமிர்த்துவார் ஆழப் பிறந்தவர்.